வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு பயணமாக கொல்லிமலைக்கு தான் போகிறோம். இந்த கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், வல்லாரை இது போன்ற மூலிகைகள் கிடைக்கிறதாக சொன்னாங்க. அதை பற்றிய விஷயங்கள் தேடுறதுக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஆதரவு தருங்கள். வாங்க காணொலிக்குள் போகலாம். நண்பர்களே, நாம் பயன்படுத்தும் கீரைகளும் காய்கறிகளுமே மூலிகள் என்கிறது சாரக சமுகீதத்தில். அதாவது சாரக சமுகீதத்தில் கிட்டத்தட்ட 2000 காய்கறி செடிகள் மூலிகள் என கண்டுள்ளது என எழுதப்பட்டுள்ளது. மனித நாகரிகம் துவங்கியது முதல் செடிகளை மனிதன் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தி வந்துள்ளதாக நாம் புத்தகங்கள் மூலம் அறிகிறோம். இருப்பினும் 19 நூற்றாண்டுகளில் விரைவாக நோய்களை கட்டுப்படுத்தும் தன்மை வாய்ந்த ஆங்கில மருத்துவம் அதாவது அலோபதி பரவியதால் நமது பாரம்பரிய மருத்துவர்களை சித்தா, ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருந்துகளின் முக்கியத்துவம் குறைந்தது. எனவே நம் நாட்டு பாரம்பரிய மருத்துவமானது உள்நாட்டு மருத்துவத்தில் செடிகளை அடிப்படையாக கொண்டுள்ளது என்ற விவரம் சாரக சங்கீதம் என்ற நூல் வாயிலாக நாம் அறிகிறோம். தவிர நமது நாட்டு தட்பவெப்ப நிலைகளுக்கேற்ப கிட்டத்தட்ட 7000 வகை மூலிகை செடிகள் மருந்துக்கென வளரும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகின்றன. தற்பொழுது இந்திய முறைகளில் கிட்டத்தட்ட 1100 வகை மூலிகைகள் மருந்துக்கென பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதிலும் கிட்டத்தட்ட 60 வகை மூலிகை செடிகளின் தேவைகள் அதிகமாகவே நம் நாட்டில் காணப்படுகிறது. இது ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது வெளிநாட்டிற்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாம் ஜாதிக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாதிக்காய் எனக்கு பார்த்திங்கன்னா 4 தலைமுறைகளுக்கு மேல் வருமானம் வருவதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற ஒரு நிலையான வருமானம் தரும் ஒரு பயிரை நாம் செய்யும் பொழுது நாமும் நமது குடும்பமும் சந்தோஷமாக இருக்க ஒரு வாய்ப்பாக அமையும். மீண்டும் ஒரு மீள் பதிவாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நண்பர்களும் ஷேர் செய்யுங்கள், தொடர்ந்து காணொலி காருங்கள். காய் இதுதான் நமக்கு ரேட் அதிகம். பல வருஷம் பேர் சீசன் இருக்கு. இல்ல எப்பவுமே காய் காப்பிட்டு எப்பவுமே காப்பிட்டு எப்பவுமே இருக்குதான். இப்பதான் சீசன் அது. நாங்க மரம் நிறைய வச்சதுனால ஒன்னு கம்மியானாலும் இன்னொரு மரத்துல சேர்த்து இந்த காயில முத்துருமானது. ஓஹோ, வெடிச்சாதான் நமக்கு கணக்கு. இதெல்லாம் பிஞ்சா இருக்குது. ஓஹோ, ஓஹோ, இதனோட மலர்கள் வந்து காத்து மகர்ந்த நடக்குது. படிப்படியா இது பெருசு சின்னது.